வணக்கம். நேட்டிவ் ஸ்பெஷல் டாட் காம் நம் பாரம்பரியம் மிக்க ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து இந்தியா ஃபுல்லாக என் உலகம் ஃபுல்லாக வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ஜென்யூனான ஒரு பிஸ்னஸ். 144 வந்து மணிகண்டன் அப்படின்ட்டு அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சுஜாதாவுடைய ஒரு அவர் கதையிலேருந்து ஒரு லைனை எடுத்து அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லைன் எடுத்ததெல்லாம் ஓகே, அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணார் அப்படிங்கிறதான் வந்து படத்துடைய பிரச்சனை. படம் பார்க்க பார்க்கவே வந்து இதோ சூதுகவும் வந்து ரொம்ப ஹெவியாக இன்ஸ்பயர் ஆகி எப்படியோ சூதுகவும் மாதிரி ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு திங்கிங்லேயே வந்து படம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. என்னென்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதான் மிகப்பெரிய பிரச்சனை இந்த படத்திற்கு. அந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக மிர்ச்சி சிவா. சும்மா மதுரை அப்படின்ட்டு வந்து உள்ளே போயிட்டு அங்கே ஸ்லாங் ஸ்லாங்காக ரொம்ப ட்ரை பண்ணுற அந்த இதுக்கு மத்தியில் தன்னுடைய நேச்சுரலாக வந்து அவருக்கு என்ன வருமோ அதை வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப அசால்ட்டாக அவர் வர்ற சீன் அவர் வந்து ஸ்க்ரீனை பார்த்தாலே வந்து நமக்கு வந்து டக்குன்னு வந்து பழைய படம்லாம் செந்தில் கவுண்டமணி அப்படின்னு நமக்கு வந்து டைட்டில் கார்டில் போட்டாலே நமக்கு வந்து சிரிப்பு வரும். அந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு ரோல். எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா மசாலா படத்துலையும் பார்த்திங்கன்னா சிவாவுடைய ரோல் ரொம்ப நல்ல ரோல், ஆனால் அந்த படம் பெருசாக போகல. இதுலேயும் வந்து எப்படின்னா சிவாவுக்கு வந்து ரொம்ப நல்ல ரோல், அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க அவருடைய போர்ஷன்ஸ் வந்து அவர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிற விதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த மொத்த படமாக பார்க்கும்போது வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறதான் வந்து உண்மை. படத்தினுடைய பிரச்சனை என்னென்னா இதை வந்து மதுரையை பேஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா அதை பேஸ் பண்ணி இருக்கிறதுங்காட்டிக்கு வந்து இந்த படத்திற்கு வந்து ஏதோ ஒரு ப்ளஸ் அப்படிங்கிறது ஏதாவது அமைதா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக எதுவுமே இல்லை. அதுபோக வந்து படம் வந்து ப்ரொடக்ஷன் வைஸ் அப்படிங்கிறது ரொம்ப வந்து நம்ம குறுகிய ஒரு பட்ஜெட்டில் வந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து அப்பட்டமாக வந்து தெரியுது. அது ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ அசோக் செல்வன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து அந்த ஸ்லாங் வந்து பேசியிருக்கவே வேண்டாம். அவர் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி வந்து மதுரை ஸ்லாங் வந்து அது என்னால் வரல போல் யார் தெரியுமா அப்படின்ட்டு காலில் தூக்கிலாம் பேசுகிறாரு. பட் அது பேசுகிறது எல்லாமே வந்து ஒரு சும்மா ஒரு ரொம்ப வந்து ஒரு ஆவரேஜ் நடிப்பு அப்படிங்கிறது வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது. அதுக்கு பதுவாக வந்து அவருடைய நேச்சுரல் என்ன ஸ்லாங் வருமோ அதையவே பேசியிருந்தா கூட வந்து அதற்கேற்ற மாதிரி ஒரு நியாயங்களை வந்து பின்னாடி கதையில் கோத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். முனிஷ்காந்த் அவர் வர்றாரு, அவருடைய பிராண்ட் காமெடி வந்து ஊ ஊ அப்படின்ட்டு வந்து பண்ணுறாரு. ஒரு 20 காமெடி பண்ணாருனா அதில் வந்து ஒரு காமெடிக்கு வந்து சிரிக்க தோணுது, மற்றதெல்லாம் வந்து இரிட்டேட்டிங்காக அமைகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. இது எப்படின்னா ஒரு டார்க் காமெடி அப்படிங்கிற ஒரு அந்த லைனை பிடிச்சி உள்ளே போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த டார்க் காமெடி வந்து ரொம்ப இருட்டாக போய் அப்படியே கருப்பாக போய் நமக்கு என்னடா அது இது என்ன கலர்டா அது இந்த காமெடி அப்படின்னு தெரியாத அளவுக்கு வந்து டைரக்டர் பண்ணி வச்சுட்டாரு, போட்டு சொதப்பு சொதப்பிட்டார். அதுதான் இந்த படத்தினுடைய பிரச்சனை. ஃபஸ்ட்டெல்லாம் கூட ஒரு இன்டர்வல் வரைக்கும் கூட ஓகே அப்படியே போகுது அப்படின்ட்டு, இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே டமால் டிமில் டமால் டிமில்ன்ட்டு நமக்கு வந்து தலைவலி வர்ற அளவுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக அது இது அது இது அது இதுன்ட்டு திருப்பி 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 வர்றப்போ ஒரு மாதிரி சலிப்பை ஏற்படுத்திடுது. அதே மாதிரி ஒரு சாதாரண ஆடியன்ஸுக்கு வந்து ஏன் இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எல்லாத்துக்குமே எழுதுறதை வந்து யாருமே தவிர்க்க முடியல. ஆக மொத்தத்துலங்க படமாக பார்க்கும்போது வந்து கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஓவர் க்ரௌடடு நிறையா இருக்கிறாங்க. அதுபோக வந்து டைலாக்ஸ் வந்து இன்னும் வந்து பஞ்சியாக ஒரு ப்ராப்பராக எழுதப்பட்ட டைலாக்ஸுக்குள்ளே இல்லாதது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் இருக்குது. ஏன்னா இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து நல்லா இருந்திருக்கும். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த டைலாக்ஸ் பொதுவாக வந்து ஆக்ஷன் மூலமாக வந்து சிரிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. ஆனால் அது எப்படி ஆயிருக்குன்னா அந்த ஆக்ஷன்கள் அப்படிங்கிறது ஃபோர்ஸ்ட் காமெடி மாதிரி ஆயிடுது. அதுதான் இந்த படத்தினுடைய பிரச்சனை. சீன் ரால்டனுடைய பின்னணி இசை ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்குது, பாடல்கள் ஓகே ரகம். மற்றபடி சினிமட்டோகிராஃபியெல்லாம் பார்த்தீங்கன்னா இடையில சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா செல்ஃபோன் கேமராவில் எடுத்த மாதிரிலாம் சில சீன்ஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் அந்த குவாலிட்டி வந்து ஒரே மாதிரி யூனிஃபார்மாக வந்து படம் ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ஆக மொத்தத்துலங்க இந்த 144 அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக சிவா காண்டியும் அந்த நடக்கிற சில பல காமெடிகளுக்காண்டியும் வந்து ஒரு தட்டு பார்க்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 2.5 தருவேன். போங்க, தாராளமாக உங்கள் ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டமில்லாட்டி வீடியோவுடன் கூடியவரையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.